நீண்ட நாட்களுக்கு பிறகு மிக பிரசித்தியாக குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சௌக்கியமாக இருப்பார் யார் ஒருவர் பிரம்மமூர்த்தத்தில் எழுந்தாலோ அவா குபேர சம்பத யோகத்தை அடைவார் பதினாறு ஆயிரம் கோடி செல்வத்தையும் பதினாறு சொம்புலேயே தந்தார் இறைவன் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும் அந்த கோவம்லாம் இந்த வாரம் குறைஞ்சி போய்டும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா பயப்படாதீங்க பிள்ளையாண்டான கல்யாணம் ஆகலையா குழந்தை பாக்கியம் இல்லையா பயப்படாதீங்க மாதா அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கு முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கறிகாய்களை தாங்கும் பதினாறு வகையான பழங்களை தாங்கும் சுகமான வாரம் நிம்மதியான வாரம் மகிழ்ச்சியான வாரம் நாளைக்கு வைகுண்டம் போகிறோம் இன்னைய வரல மகிழ்ச்சியாக இருப்போம் காரணம் அந்த மனப்பக்குவம் ஆகி போச்சு ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பிரபிரமணே நம ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா கிரகத்தின் சுழற்சி எப்படி பிரபஞ்சத்திலிருந்து அன்றாட வரக்கூடிய ஒளி கதிர்களை சூரியன் தான் எடுத்துட்டு வர்றா நம்ம வீட்டுக்கு நாம் அந்த நேரத்தில் எழுந்து தீர்த்தம் ஆடிட்டு குளிச்சுட்டு நல்ல வழக்கை ஏற்றி உட்காந்துருந்தா நமக்கு அந்த நாள் நல்ல நாள் இதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் தான் சுவாமி இந்த வாரம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய உள்ள வார பலனை பார்க்க போகிறோம் சரி சூரியனுக்கும் செவ்வாய்க்கு என்ன தொடர்பு ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கப்படாது யாராவது ஒருத்தர் மறையணும் ராசிக்கு ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் ராசிக்கு பரம வைரி பன்னெண்டில் இருக்கார் இது ஒரு வகையில் பார்த்தா விபரீத ராஜியோகம் அவர் என்ன பண்ணுறார் இருவரும் நல்லவரல்ல செவ்வாய்க்கு நாம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் ஆறு குடையவர் பன்னெண்டுல நின்று தன்னுடைய ஸ்தானத்தை விலகி அவர் நிற்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஆறு குடையவர் பன்னெண்டுல நின்று ஆறாம் இடத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு ஆறாம் இடத்த சூரியனும் சந்திரனும் அமாவாசை திதி பிரதம திதி இருவரும் சேர்ந்து நிற்கிறார் இல்லையா இப்படி பார்க்கறச்ச நமக்கு பெருத்த நன்மைகளை இறைவன் உண்டு பண்ணுவார் நீண்ட நாட்களுக்கு பிறகு அது மட்டுமல்ல தசம கேந்திரமான பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் அந்த ஒரு இருக்கு பார்த்தீங்களா சுகத்தை பார்க்குறான் அப்போ குரு பகவான் சுகத்தை பார்ப்பது பெருத்த நன்மை உண்டாகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மன கிளேசம் மனக்குழப்பம் மன தடுமாற்றம் நீங்கும் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் விலகி மனசில் ஒரு தெளிவான ஒரு முடிவை நாமே எடுக்கலாம் பயப்பட வேண்டாம் இதுக்கு முன்னோர்களுடைய ஆசி வேணுமே அதனால தான் அடியன் நடிக்கதை சொல்கிறது உண்டு மாத அமாவாசையை மறக்காமல் பசுக்களுக்கு நாம் உணவு தரணும் பூமிக்கு மேலே விளையிற முப்பத்தி ரெண்டு பச்சைக்கறி காய்களை பதினாறு வகையான பழங்களை பசுக்களுக்கு நாம் தரணும் ஐந்து வகையான சாதம் பண்ணி வாழை இலையில் வச்சு பசுக்களுக்கு தரணும் இந்த வாரம் வெகு சிறப்பான வாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பார் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் பூரணமான பலன்களை பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் நட்பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் ஐந்தும் ஆறும் ஏழும் ஓம் நமோ நாராயணாய மோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமக்கு ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிய உள்ள வார ராசி பலனை பார்க்குறோம் வாரம் ஏழு நாள் என்ன செய் இந்த வாரம் நமக்கு நல்லது நடக்குமா மன மகிழ்ச்சியை தருமா மன போராட்டத்தை தருமா எல்லாமே இந்த கிரகத்துடைய ஆதிக்கம் தானே பிரம்ம பிரம்மமூர்த்த நேரத்தில் சூரிய தேவதையுடைய வேலை சூரியனுடைய வேலை அவர் என்ன பண்ணுறார் தான் உதிக்கிறச்ச அப்படியே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறார் பிரபஞ்சத்திலேருந்து அந்த ஒளி கதிர்களை நமக்குள்ளே கொடுக்குறார் நமக்கு கருமாவுக்கு ஏற்ற மாதிரி அது நமக்கு கிடைக்கும் தான் நம்ம பிரம்மமுகூர்த்த வேலையில் எழுந்து தீர்த்தமாடிட்டு நம்மளுடைய மேனியை சுத்தம் பண்ணிட்டு காரணம் நவதுவாரங்களின் தானே அந்த ஒளிக்கதிர்கள் நம்மளுடைய சரீரத்துக்கு வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பகவானை பிரார்த்திக்கணும் ஜபதபத்துல இருக்கணும் வீடு மங்களகரமா இருக்கணும் இதெல்லாம் நம்ம அவசியம் செய்யணும் ரிஷபராசியில் பார்த்தா சில பேர் வீடை மங்களகரமாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஐஸ் பெட்டியில் கலர் கலராக அடுக்கி வச்சுருப்பாள் எங்கேனு மங்களகரத்தை தேடுறது பயமாக இருக்கும் ஐஸ் பெட்டியை திறந்தால் கலர் கலராக தெரியும் அதை கொஞ்சம் மயக்கத்துக்கு சாப்பிட்டுட்டு இவள் மயங்கி போய் காற்றால் பிரம்மமுர்த்தத்தில் எழுறதுக்கு பதிலாக பத்து மணிக்கு ஆபீஸ்னால் இவன் ஒம்பது மணிக்கு ஷட்டு போட்டுன்னு உளுந்தடிச்சு ஓடுவாள் எங்கே இறைவனை நினைக்கிறது இறைவன் இருக்கார் இயற்கையாக இருக்கார் நம்ம உள்ளவே இருக்கார் அவரை நாம் நினைக்கணும் நம்ம அபத்தமாக எதையும் செய்யப்படாது இப்படி தான் ஒரு சிலர் இந்த ரிஷபராசியில் போராட்டமே வாழ்க்கையாக வாழ்வா எல்லாத்தையும் இழுத்து போட்டு திக்கு முக்காடி நிற்பா இப்படிலாம் ஒரு சிலர் இருக்கத்தானே செய்கிறா அவளுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு விடிவு காலம் காரம் தனாதிபதி ராசிநாதனோட சேர்ந்து நிற்கிறார் அது மட்டுமல்ல நான்கு கூடைய சூரிய பகவான் அவர்தான் சுகாதிபதி அவர் லாபமேறி நிற்கிறார் சந்திரனோட சேர்ந்து நிற்கிறார் இதெல்லாம் பெருத்த நன்மை இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் பயப்பட வேண்டாம் மாத அமாவாசையை மறக்காமல் பசுக்களுக்கு உணவு தாங்கும் அமாவாசை தினத்தன்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நைதியில் போய் பதினாறு முறை மூழ்கி எந்திரிங்கோ எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார் அமாவாசையை பற்றியும் பசுக்களை பற்றியும் தாங்களுக்கு விளக்கம் வேணுமெனில் அடியேனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கோ சரியான விளக்கத்தை அடியேன் சாதிக்கிறேன் இப்படியாக இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரம் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களை பகவான் தரப்போறார் உங்களுடைய அதிர்ஷ்ட இரண்டும் ஐந்தும் ஏழும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்களலட்சுமி நரசிம்மக பரபிரமணே நமக்கு ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மிதன ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா கிரகத்தின் சுழற்சி எப்படி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய உள்ள வார பலன்களை இப்போ நாம் பார்த்துட்டுருக்கோம் கிரகத்தின் சுழற்சி என்ன செய்ய போகிறது சாதகமாக பாதகமாக தாக்கமாக மன வேதனையாக மன சந்தோஷமாக இப்போ நமக்கு தெரிய போகிறது அது மட்டுமல்ல ராசிநாதன் அவர் பூர்வ புண்ணியாதிபதியோட பன்னெண்டு குடையவரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காள் இது ஒரு நல்ல அருமையான நல்ல விஷயம் அது காரணம் என்னன்னு கேட்டால் அவள் இருவரும் சேர்ந்து சம சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தை பார்க்குறா மூணாம் இடத்தை பார்க்குறா ஏழாம் பார்வையாகும் அந்த திருதிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால அண்ணா தம்பி உறவு இந்த சண்டை சச்சரவு அண்ணா தம்பி நமக்குலாம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில குடும்பங்களில் அண்ணா தம்பி அடிச்சுப்பா இது நாலு பேருக்கு விருந்தாக அமைஞ்சு போச்சு பார்க்குறவா என்ன சொல்லுவா என்ன ரத்த சம்மந்தப்பட்ட உறவு அண்ணா தம்பி இப்படி அடிச்சுக்கிறாள் சொத்துக்கு அடிச்சுக்கிறாள் என்ன ஒரு நாள் வைகுண்டம் தான் போகிறோம் ஏதோ கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன எல்லா சொத்தையும் அண்ணா பிடிச்சி வச்சுருப்பார் ம் கேட்பார் தாத்தா சொத்து அப்பா சொத்து இவர் ஆதிக்கத்தில் இருக்கும் அனுபவம் என்னதும்பார் இதுதான் எனக்கு வேணும் பார் ஒரு பெரியவர் வயசில் மூத்தவர் சரி தம்பிகளுக்கு விட்டு கொடுப்போம் தமக்கைக்கு விட்டு கொடுப்போம் அக்கா தங்கைக்கு விட்டு கொடுப்போம்னு இறுக்கி பிடிச்சின்னு நிற்பார் அப்படி பார்த்தா அப்படி சிம்ம கர்ச்சனையாக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் கொசுக்குன்னு வைகுண்டம் போயிடுவார் காரணம் அந்த இறுக்கமான மனசு இப்படி ஒரு சிலர் இந்த மிதுன ராசியில் இருக்கத்தான் செய்கிறா இவாலாம் இந்த வாரம் திருந்தி நம்ம அண்ணா தம்பி அண்ணா ரத்த சம்பந்தப்பட்ட உளவு இதுதான் சக உதர யோகம் அப்படின்னு பேர் எப்போ சூரியனும் சந்திரனும் சுகத்தை பார்க்குறாலும் எப்போது ராசிநாதன் பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரோ அப்போவே இந்த பிரிவினை சேர்க்கையாகி போயிடும் ஆ பரவாயில்ல நம்ம தம்பி தானே விட்டு கொடுப்போங்கிற முடிவுக்கு வந்துடுவார் இப்படியாக இந்த வாரம் மன மகிழ்ச்சியை இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு தரக்கூடிய வாரம் நூறு சதவீதத்துக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நல்ல பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் நான்கும் ஐந்தும் ஏழும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய மோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்துக் கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே வாரம் சாதிக்குமா பாதிக்குமா கிரகத்தின் சுழற்சி எப்படி தனாதிபதியாகிய சூரிய தேவதை சூரிய பகவான் தான் அன்றாடம் ஒளி கதிர்களை நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார் இதனால் தான் நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நல்லெண்ணெய் இட்டு விளக்கேற்றி நல்லா தீர்த்தம் ஆடிட்டு குளித்து எழுந்தோடனே நல்லெண்ணெய் இட்டு விளக்கேற்றப்படாது நல்லா தீர்த்தம் ஆடிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணி நெத்திக்கிட்டு நல்லெண்ணெய் இட்டு விளக்கேற்றி மங்களகரமாக நம்ம மனசை வச்சுண்டு நாம் ஒரு காரியத்தை செய்கிறச்ச நமக்கு குபேர சம்பத் யோகம் நம்ம கோடீஸ்வரலாக ஆகிடுவோம் செல்வந்தனாக ஆகிடும் குழந்தைங்கள்லாம் நல்லா இருப்பாள் இதை நாம் செய்யும் நடகராசியில் பார்த்தா ஒரு சிலர் குடும்பத்தில் பல பிணக்குகளுக்கு இவரே காரணம் ஒரு தகப்பனார் ஒரு தாயார்னு வச்சுங்கோ அப்பா எந்திரிக்கிறார் அஞ்சு மணிக்கு அம்மா எந்திரிக்கிறார் ஒன்பது மணிக்கு என்ன செய்ய முடியும் ஒன்று இந்த பக்கம் போனால் ஒன்று இந்த பக்கம் போகிறது ரயில்வே தண்டாவாளம் போல இரு மனதும் ஒரு ஆகணும் அதுக்கு தான் மனம் என்று பேர் திருமணத்துக்கு திருமணம் மூணு இணைப்புகளை கொண்டது திருமணம் என்ன மூணு இணைப்பு எண்ணங்கள் கணவன் மனைவிக்கு ஒன்று சேர வேண்டும் சரீரம் ஒன்று சேர வேண்டும் குழந்தைகள இருவருடைய மனசில் மனசில் நிலைத்து நிற்க வேண்டும் இது திருமணம் மூணு திரு என்றால் மூன்று மனம் இது திருமணம் மூன்று இணைப்புகளை கொண்டது அந்த நாபிக் கமலத்துக்கு தொடர்பு எண்ணங்களுக்கு தொடர்பு சரீரத்துக்கு தொடர்பு இதுதான் திருமணம்னு பொருள் இப்படியாக அந்த குடும்பத்தில் பார்த்தா ஒரு சில நீண்ட நாட்களாக இந்த ரயில்வே தண்டாவாளம் போல் ஏதோ ஒரு பிரச்சனையாகவே ஓடின்ட்டுருக்கும் வண்டி அவளுக்குலாம் இந்த வாரம் சிறப்பு மிக்க வாரம் பரவாயில்ல சண்டை போட்டது போகிறோம் பரவாயில்ல நிமாரி சேர்ந்து நன்னா இருப்போம் அப்படின்னு ஆற்றுக்காரர் சொல்ல வீட்டுக்காரம்மாலும் அதை கேட்டு குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாள் ஏன்னா இப்படி தான் இருக்கணும் குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னால் எப்போவுமே எடுத்தம்மா கவுத்தம்மா நீ கம்ப எடுத்த வந்து ஏடு இப்படி வாழ்றது வாழ்க்கையா இல்லை எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மிக பிரசித்தியாக குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சௌக்கியமாக இருப்பார் காரணம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை பார்க்கிறா இது வெகு சிறப்பு இப்படியாக இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம் மறக்காமல் மாத அமாவாசை அன்னைக்கு தவறாமல் மாத மாதம் அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கு முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கறிக்காய்களை தாங்கும் பதினாறு வகையான பழங்களை தாங்கும் ஐந்து வகையான சாதம் பண்ணி எள்ளு சேர்த்து அகத்திக்கீரை சேர்த்து வாழக்காய சேர்த்து வாழை இலையில வச்சு பசுக்களுக்கு தாங்கும் மேலும் விவரங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடியனை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசுங்கோ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இப்படியாக இந்த வாரம் மகிழ்ச்சியாக மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கடகராசிக்காரளுக்கு நல்ல பலன்களையே பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஐந்தும் ஏழும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பிரபிரமணே ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் சிம்மராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய உள்ள வார பலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் கிரகத்தின் சுழற்சி என்ன செய்ய போகிறது இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா ராசிநாதன் ஆகிய சூரியன் ஒலி கதிர்களை கொண்டு வந்திருக்கால யாராருக்கு தந்திருக்கா எத்தனை பேர் பிரம்மமூர்த்தத்தில் எழுந்தா இதெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்தம் என்பது அரிய ஒரு பெரிய பொக்கிஷம் யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தாலோ அவ குபேர சம்பத யோகத்தை அடைவார் இதுதான் பிரமக்கியத்தில் சொல்கிற அந்த குபேர சம்பத யோகம்ங்கிறது முதன்மையான யோகம் பதினாறாயிரம் கோடி செல்வத்தையும் உள்ளடக்கியது இதைதான் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு உபதேசிச்சார் அந்த அச்சய பாத்திரத்தை தந்தார் அந்த பதினாறாயிரம் கோடி செல்வத்துக்கும் நிகரானது அச்சய பாத்திரம் அச்சயம் என்றால் தீர்க்கமானது தீர்க்கமானது என்றால் நிகர் இல்லாதது நிகர் இல்லாதது என்றால் சமயத்தில் தரக்கூடியது அதுக்கு பேர் தான் அக்ஷய பாத்திரம் அந்த அக்ஷய பாத்திரத்தை சூரிய தேவதை பாண்டவர்களுக்கு தந்தா பசிக்குதுன்னா உடனே பதினாறு வகையான சாப்பாடு தலைவாழ இலையோடு வந்து நிற்கும் அஞ்சு பேருக்கும் எத்தனை தவசிகள் யோகிகள் முனிவர்கள்லாம் போனாலும் அவளும் சாப்பாடு அதே யோகம்தான் இந்த வாரம் உங்களுக்கு பகவான் கொடுக்குறார் அக்ஷய யோகத்தை அந்த யோகம் நம்மளுடைய கர்மா விதிப்படி நமக்கு கிடைக்கும் அந்த கர்ம பாவங்கள் நம்மளை விட்டு விலகி எடுத்துன்னா நாம் யோகவானா இருக்கலாம் அந்த கர்மா விதி விலகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் கார்த்தால பிரம்ம முர்த்த வேலையில் இருந்திருக்கணும் மாத அமாவாசை அனுஷ்டிக்கணும் பசுக்களுக்கு உணவு தரணும் காமதேனுவை பசுக்களை நடமாடும் பசுக்களை தெய்வமாக நினைக்கணும் மாத மாதம் பூமிக்கு மேலே விளையக்கூடிய முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கரிகாய்களை பசுக்களுக்கு தாங்கும் பதினாறு வகையான பழங்களை பசுக்களுக்கு தாங்கும் ஐந்து வகையான சாதம் பண்ணி எள்ளு சேர்த்து வாழைக்காய் சேர்த்து அகத்திக்கீரை சேர்த்து பசுக்களுக்கு வாழை இலையில் வச்சு பசுக்களுக்கு தாங்கும் இதை தான் நாம் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் இருக்கக்கூடிய ஏராளமான பசுக்களுக்கு தர்றோம் ஒவ்வொரு நாளும் தர்றோம் மேலும் விவரங்களுக்கு அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் இப்படியாக இந்த வாரம் மிக சிறப்புமிக்க வாரம் தீராத பிரச்சனைகளையும் பகவான் தீர்த்து வைப்பார் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் நல்ல பலன்களே உங்களுக்கு பகவான் தரக்கூறார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்றும் இரண்டும் ஏழும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதிக்குமா பாதிக்குமா கிரகம் என்ன செய்ய போறது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடியவில்லை வார பலனை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம் கிரகம் என்ன செய்ய போகிறது அன்றாட கிரகம் நமக்கு நல்லதும் செய்யறது அனுபவத்தையும் தர்றது ஆதிக்கம் செலுத்துது இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அன்றாட கிரகம் எப்படி நமக்கு நல்லது செய்யறது நல்லது செய்யும் கிரகம் செய்யணும் நாம் அதை செய்ய வைக்கணும் அதுக்கு நாம் தயாராக இருக்கணும் எப்படி கார்த்தால யார் ஒருத்தர் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே தீர்த்தம் ஆடிட்டு குளிச்சுட்டு ஆற்றுல மஞ்ச ஜலம் புரவிச்சுட்டு இட்டு விளக்கி ஏற்றி விளக்கு முன்னாடி உட்காந்து பகவானை பிரார்த்திக்கணும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு ஏதேனும் ஒரு நதியில் அல்லது குளத்தில் அல்லது சமுத்திரத்தில் கடலில் பதினாறு முறை மூழ்கி எழுந்திரிக்கணும் அதுவும் முடியலையா பதினாறு சொம்பளை தீர்த்தம் வச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுட்டு ஒவ்வொரு வெத்தலையை அதில் போட்டுடணும் ஒவ்வொரு மாவிலையை போட்டுடணும் போட்டுட்டு நம்ம குளிக்கிறச்ச அதை எடுத்து தலையில் சேர்த்துக்கணும் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பகவான் விளக்கிடுவார் இதைத்தான் பாண்டவர்கள் உபதேசித்தார் பதினாறு ஆயிரம் கோடி செல்வத்தையும் பதினாறு சொம்புலேயே தந்தார் இறைவன் இதை நாம் செய்யணும் அப்படி நாம் தேவதைகள் ஆவாகனம் கிடைச்சிடும் தேவதைகள்லாம் வந்து அதில் இறங்கிடுவாளாம் அந்த பாத்திரத்தில் அந்த பதினாறு சொம்புகளும் பதினாறு அக்ஷயமாக போயிடுமா இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் செய்யணும் நாம் ஏதோ வாழ்கிறோம் ஏதோ ஓடின் இருக்கோம் ஏதோ உடையாடுறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் ஜலம் கழிக்கிறோம் மலங்கழிக்கிறோம் உறங்குகிறோம் உண்ணுகிறோம் இது ஒரு வாழ்க்கை அல்ல இதுக்கு மேல தாண்டி இறைவனை காணணும் அப்ப நாம என்ன செய்யணும் இரவுல பதினாறு நிமிஷம் கன்னியா ராசிக்காரா பகவானை பிரார்த்திக்கணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் இறைவனை காணலாம் இருபத்தி நாலு நிமிஷம் டெய்லி பூஜை பண்ணணும் இந்த வாரம் சிறப்பு மிக்க வாரம் காரணம் சூரியனும் சந்திரனும் இருவரும் சேர்ந்து ராசியை பார்க்குறார் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தை சுக்கரனோட சேர்ந்து பார்க்கிறார் தனாதிபதியோட எதிர்ப்புகள்லாம் விலகி நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடும் மன கசப்பு தீரும் இந்த விரக்தி போயிடும் கன்னியாராசியில் பார்த்தா ஒரு சிலர் விரக்தியாக பேசிகிட்டே இருப்பா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும் அந்த கோபம்லாம் இந்த வாரம் போயிடும் இப்படியாக சிறப்பு மிக்க அற்புதமான வாரம்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதத்துக்கு மூன்று சதவீதம் பூரணமான பலன்களை பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி மூன்று சதவீதம் நல்ல பலன்களே பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் மூன்றும் ஐந்தும் ஏழும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதி ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மக பிரமணே நமக்கு ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் துலா ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று உள்ள இந்த வார ராசி பலன் கிரகத்தின் சுழற்சி எப்படி பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கிரகம் நமக்கு என்ன செய்ய போகிறது இதுக்கு நாம் தயாராக இருக்கணும் சட்டு புட்டுன்னு இயந்திரிக்கணும் அது மட்டுமல்லாது நாம் மாத அமாவாசையை அனுஷ்டிச்சாலே சகல பாவ தோஷ நிவர்த்தி அமாவாசை அன்னைக்கு சாதுக்களுக்கு போஜனம் தரணும் சாதுக்களுக்கு வஸ்திரம் தரணும் பசுக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பூமிக்கு மேலே விளையக்கூடிய முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கரிகாய்களை பசுக்களுக்கு தரணும் நாம் பதினாறு முறை நதியிலேயோ குளத்திலேயோ சமுத்திரத்திலேயோ மூழ்கி எந்திரிக்கணும் இதை நாம் தவறாமல் செய்தாலே நமக்கு கஷ்டம் வராது மேலும் இதற்கு சரியான விளக்கம் தேவையெனில் அடியேன தொடர்பு கொண்டு பேசுங்கோ இப்படியாக இந்த வாரம் கிரகத்தின் சுழற்சி என்ன செய்ய போகிறது வார பலன் இதை நாம் பார்க்கணும் பதினெட்டு பத்தொம்போது இருபது துளாராசிக்காரளுக்கு சந்திராஷ்டம் பதினெட்டு பத்தொம்போது இருபது துளாராசிக்காரளுக்கு சந்திராஷ்டம் கவனமாக இருக்கணும் மூன்று நாட்களும் நீங்களாக நான்கு நாட்களும் நட்பலன்களையே பகவான் தர்றார் பயப்பட வேண்டாம் அந்த சூரிய சந்திர சேர்க்கை அவருடைய பார்வை விரயத்தை பார்க்கிறார் விரய செலவு ஆகாது பையில பத்து ரூபா இருக்கும் நடந்து போனால் நாலு மனுஷா நல்லவா எழுத்தாப்புல வருவா ஒரு சிலருக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் யோகிகள் முனிகள் தவசிகள் துறவிகள் இவாளெல்லாம் நம்ம காணலாம் பதினாறு நிமிஷம் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் நாம் மூச்சு பயிற்சி பண்ணணும் மூச்சியை பத்து வினாடி மேல் நோக்கி இழுக்கணும் ஐந்து வினாடி இங்கே நிறுத்தணும் இருபது வினாடி இறக்கணும் இறக்கின இடத்துலையே மீண்டும் பத்து வினாடி இழுக்கணும் ஐந்து வினாடி நிறுத்தணும் இருபது வினாடி இறக்கணும் ஏற்றுவது பத்து வினாடி இறக்குவது இருபது வினாடி நிறுத்துவது ஐந்து வினாடி இதை நாம் பதினாறு நிமிஷம் செய்தாலே கஷ்ட பாவங்கள்லாம் விலகி மனசில் ஒரு ரம்மியமான சந்தோஷம் கிடைக்கும் இந்த வாரம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனைகளை இறைவன் தீர்த்து வைப்பார் நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே நல்ல பலன்களை நான்கு நாட்களுக்கும் பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட ஐந்தும் ஏழும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய நமோ நாராயணாயர் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம வரபிரமணே ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே வாரம் சாதிக்குமா பாதிக்குமா கிரகத்தின் சுழற்சி இப்போ என்ன செய்ய போகிறது இதை நாம் இப்போ பார்க்க போறோம் விருச்சிக ராசிக்காரளுக்கு சந்திராஷ்டமம் இருபது இருபத்தொன்னு தான் இப்போ நாம் பார்க்க போகிறது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய உள்ள வார பலனை பார்க்க போகிறோம் சந்திராஷ்டமம் இருபாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி கடைசியில் சனியும் ஞாயிறும் நம்ம மண்டே டு சண்டே வெள்ளிக்கிழமை வரையிலும் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் காரணம் என்ன லாபத்தை பார்க்கிறார் சூரியனும் சந்திரனும் இணைந்து அது ஒரு பெரிய பிரசித்தியான பார்வை சந்திர பகவான் மனநிலைக்கு காரக தத்துவத்தை தரக்கூடியவர் சூரிய பகவான் இரண்டு கண்களுக்கும் நட்பலன்களை செய்யக்கூடியவர் தான் நவகிரகங்களும் நம்ம சரீரத்தில் இருக்கிறது ஒன்பது நிலைகளில் நவகிரகங்களும் குடிகொண்டிருக்கு மூளை பகுதியில் குரு பகவான் இருக்கார் வாய் பகுதியில் சனி பகவான் இருக்கார் இரண்டு காதுகள்லையும் ராகு நிற்கிறார் கால் பாதத்தில் சனி பகவான் நிற்கிறார் நீர் தாரையில் சுக்கரன் நிற்கிறார் மூல ஆதார பகுதியில் கேது பகவான் நிற்கிறார் எண்ணங்களில் சந்திரன் நிற்கிறார் ரத்த நாளன்களில் செவ்வாய் நிற்கிறார் இப்படியாக நவ கிரகங்களின் சுழற்சி நம்மளை அன்றாடம் ஆட்டி வைக்கிறது இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் நவகிரகத்தை எங்கேயும் தேட வேண்டாம் நம்ம சரீரத்திலேயே நவகிரகங்களும் இருக்கிறது இதற்கு நாம கார்த்தால வேலையில எழுந்து பிரம்ம மூர்த்த நேரத்துல நல்லா தீர்த்தம் ஆடிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு நிமிஷம் கார்த்தால பகவானை நம்ம சேவிச்சா மந்திரங்களை சொன்னால் ஆத்துல நல்ல விளக்கு அதாவது வந்து எள்ளு எண்ணெய் நல்ல எண்ணெய் போட்டு விளக்கு ஏத்தி தீபமேத்தி நாம வழிபட்டால் நாம் ஒரு நாள் நிச்சயமாக குபேர சம்பத யோகத்தை அடையலாம் இப்படியாக கிரகத்தின் சுழற்சி அவர் லாபத்தை பார்க்கிறார் நீண்ட நாட்களாக இருந்த சொத்து வழக்கு பிரச்சனைகள் தீர்ந்து வழக்கு வீட்டில் வாதம் கூடாது நீதிமன்றத்தில் வாதம் இந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய சொத்துக்களை வாங்கலாம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போகலாம் இப்படியாக பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது மறக்காமல் மாத அமாவாசை அன்னைக்கு ஏதேனும் ஒரு நதியில் குளத்தில் சமுத்திரத்தில் பதினாறு முறை தீர்த்தமாடுங்கோ பசுக்களுக்கு பதினாறு வகையான பழங்களை சாப்பிடத்தாங்க ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யாப்பழம் ஆவிநாசி பழம் இப்படிலாம் இருக்க பழங்கள் நம்ம சாப்பிட்றோமே பசுக்களுக்கு தாங்க வாழைப்பழம் பசுக்களுக்கு தரணும் ஐந்து வகையான சாதம் பண்ணி அகத்திக்கீரை சேர்த்து கொஞ்சம் எள்ளு சேர்த்து பாலக்காய் சேர்த்து பசுக்களுக்கு பச்சை கறிகாய்களை தரணும் பூமிக்கு மேலே விளையிற முப்பத்தி ரெண்டு கரிகாய்களை தரணும் இதற்கு மேலும் விவரங்களுக்கு அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறோம் இப்படியாக இந்த வாரம் ஐந்து நாட்களும் அற்புதமாக இருக்கும் சிறப்பு மிக்க வாரம்னு சொல்லலாம் விருச்சிகராசிக்காரளுக்கு நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி எட்டு சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்டன்கள் ஐந்தும் ஆறும் ஏழும் எட்டும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயர் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமக்கு ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே வாரம் சாதிக்குமா பாதிக்குமா கிரகத்தின் சுழற்சி எப்படி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிய உள்ள வார பலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் கிரகம் என்ன செய்கிறது இதை இப்போ பார்க்குறோம் வீணான அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு தெளிவான மனநிலைக்கு உகந்த வாரம்னு சொல்லலாம் காரணம் தசம கேந்திரத்தை சூரியன் பார்க்கிறார் சூரியன் ஒன்பது கூடையவர் அவர்தான் பாக்கியாதிபதி அவர்தான் நட்பு கிரகம் அவர்தான் வழி நடத்தக்கூடிய கிரகம் அப்போ குருவுக்கு சூரியன் நட்பு சந்திரனும் நட்பு அவரே அட்டமாதிபதி எட்டும் ஒன்பதுக்கும் உடையவர் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கறது பல வழிகளில் நன்மைகளை பகவான் தருவார் இந்த வாரம் ஒரு எழுச்சி மிகு வாரம் தேவையற்ற சிக்கல் பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் தெளிவான ஒரு முடிவை எடுக்கலாம் வீணான அலைச்சல் எல்லாம் குறைஞ்சி போயிடும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் கடன் நிறையா இருக்கா பயப்படாதீங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா பயப்படாதீங்க பிள்ளையாண்டான கல்யாணம் ஆகலையா குழந்த பாக்கியம் இல்லையா பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை இறைவன் வச்சுருக்காரு மாத அமாவாசை தோறும் முன்னோர்கள் கையேந்தி நிற்பா அந்த பிதர் கடன் பிதிர் சாபம் கூடாது பசுக்களுக்கு பூமிக்கு மேலே விளையக்கூடிய முப்பத்தி வகையான பச்சை கறிகாய்களை சாப்பிட்றதுக்கு தாங்கும் பதினாறு வகையான பழங்களை பசுக்களுக்கு தாங்கும் ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யாப்பழம் வாழைப்பழம் நல்ல வெரைட்டியாக கிடைக்கும் நாம் மட்டுந்தான் நல்லா வெரைட்டியாக சாப்பிடணும் இல்லை பசுக்களும் சாப்பிடணும் ஐந்து வகையான சாதம் பண்ணி வாழை இலையில் வச்சு எள்ளு சேர்த்து அதோட வெள்ளம் சேர்த்து அகத்திக்கீரை சேர்த்து வாழைக்கா சேர்த்து வாழை இலையோடு எடுத்துன்னு போய் பசுக்களுக்கு தாங்கும் நன்னா சாப்பிடும் இப்படியாக இந்த கிரகத்துடைய சுழற்சி உங்களுக்கு இந்த வாரம் பல நன்மைகளை செய்யறும் அமாவாசை தோறும் நாம் இதை செய்து வந்தாலே கல்யாணம் நடக்கும் குழந்தை கிடைக்கும் கடன்கள் தீரும் மன அமைதி கிடைக்கும் இப்படியாக இந்த வாரம் பல நன்மைகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரம் தனுர்ராசி கோணராசி மிதனம் கோணம் கன்னி கோணம் இப்படியாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதத்துக்கு எழுவது சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு எழுவது சதவீதம் நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் நான்கும் ஐந்தும் ஆறும் ஏழும் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுகம் மங்கள லட்சுமி நரசிங்க பரபிரமணே நம ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை வார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் என்ன செய்யும் மகர ராசிக்காராளுக்கு பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் என்ன நடக்க போறது இதை நாம இப்போ பார்க்க போறோம் கிரகத்தின் சுழற்சி சூரிய தேவதை தான் இந்த கிரகத்துடைய சுழற்சியை கொண்டு வர்றா சனி பகவானுக்கு சூரியன் நல்லவரா இல்லையே இருந்தாலும் அவர் பாகுபாடின்றி பலன்களை தருவார் யார் ஒருத்தர் மகர ராசியில கார்த்தால பிரம்ம மூர்த்த வேலையில எழுந்து குளிச்சுட்டு நல்லெண்ணெய் இட்டு விளக்கி என எள்ளுக்கும் நல்ல எண்ணெய்க்கும் சனீஸ்வர பகவானுக்கும் உங்களுடைய ராசிநாதனுக்கும் சம்பந்தம் உண்டு இதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன் நல்லெண்ணெயை நாம அந்த இட்லி பொடியில் சேர்த்து சாப்பிட்றோம் சரீரத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள்லாம் குறைஞ்சி போயிடும் நல்லெண்ணெய வாயில் ஊற்றி கொப்பளிக்கணும் இந்த உஷ்ணமெல்லாம் வெளியே போய்டும் மூணு நிமிஷம் ஒரு இருபது மில்லி சுத்தமான நல்லெண்ணெய செக்கில் ஆட்டினத வாயில் கொட்டி கொப்பளிச்சு ஒரு நாளைக்கு இரண்டு தடவை கார்த்தால் ஒரு தடவை மாலை வேளையில் ஒரு முறை நாம் செய்யணும் இதை மகர ராசிக்காரளுக்கு இப்போ செய்யணும் அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தா இந்த வாயிலாம் புண்ணாக இருக்கும் வயிற்றில் புண்ணும்பா பேசுகிறச்சே கெட்ட வாசனை வரும் சில பேர் பார்த்தா வாயை திறந்து பேசுவா கிட்ட நிற்க முடியாது ஆமாம் சில பேர் பார்த்தா அந்த காற்று போகும் டர்ரு டர்ருன்னு கெட்ட வாசனை மூணு நாளைக்கு அடைசல் வயிற்றில் இருக்கும் அப்போ என்ன செய்யணும் நாம் திரிபாலாசூரணத்தை சாப்பிடணும் சுடுதண்ணி சாப்பிடணும் வயிறு சுத்திடும் நாம நாம் எழுந்தோடனே சுடுதண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பழகணும் வயிறு சுத்தமாயிடும் மலைச்சிக்கல் இருக்காது கார்த்தாலை மலைச்சிக்கல் இருக்கக்கூடாது இரவுல மனச்சிக்கல் கூடாது ரெண்டுமே நமக்கு மன மகிழ்ச்சியை விடும் சுத்தமாக எடுத்துடும் இப்படியாக மகர ராசிக்காரால் இந்த வாரம் என்ன செய்ய போகிறது இதெல்லாம் நாம் இப்போ பார்க்கறோம் அந்த சூரியனும் சந்திரனும் அவர்தான் அட்டமாதிபதி அவர்தான் ஏழு குடையவர் ஏழு குடையவர் சந்திரன் எட்டு குடையவர் சூரியன் இருவருமாக சேர்ந்து பாக்கியத்தை பார்க்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாலைவனத்தில் அந்த தங்க புதையல் கிடைச்சது போல ஒரு சில சிக்கல்கள்லாம் தீந்து மனசில் ஒரு அமைதி நகர ராசிக்காரளுக்கு இந்த வாரம் இறைவன் உண்டு பண்ண போறார் வீணான தர்க்கம் வீணான தொல்லை வீணான இடையூறுகள் அத்தனையும் நீங்கிடும் இடையூறு நீங்கினாலே பொறுமையாம நல்லா இருக்கலாம் மாத அமாவாசையே மறக்காமல் அனுஷ்டிக்க மாத அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கு முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கறிக்காய்களை தாங்கும் பதினாறு வகையான பழங்களை தாங்கும் ஐந்து வகையான சாதம் பண்ணி எள்ளு சேர்த்து அகத்திக்கீரை சேர்த்து வாழைக்காய் சேர்த்து வாழை இலையில வச்சு பசுக்களுக்கு தாங்க எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி மிக அற்புதமாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு எண்பத்தி எட்டு சதவீதம் நல்ல பலன்களையே உங்களுக்கு பகவான் தரப்போகிறார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் நான்கும் ஆறும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதி ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய உள்ள வார பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம் கிரகத்தின் சுழற்சி எப்படி கும்பராசிக்காரளுக்கு சூரிய தேவதை தானே கொண்டு வந்து கிரகங்களை சேர்க்குற காத்தால காத்தால அந்த ஒளி கதிர்கள் அதை வச்சு தான் நம்ம அன்றாட பலாபலன்களையும் வார பலன்களையும் மாத பலன்களையும் வருஷ பலன்களையும் நம்ம கணக்கிட்டு சாதிக்கிறோம் இப்படியாக அந்த கிரகத்துடைய சுழற்சி இந்த வாரம் நமக்கு என்ன செய்ய போகிறது சாதகமாக பாதகமானு இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஏழு நாளும் என்ன செய்யும் கும்பராசிக்காரளுக்கு பார்த்தால் தனஸ்தானமான இரண்டாம் இடத்துல அந்த ஏழு குடைய சூரிய பகவானும் ஆறு குடைய சந்திரனும் சேர்ந்து அவ பார்க்கக்கூடிய இடம் அட்டமஸ்தானத்தை பார்க்குறா பயம் போயிடும் எப்போவுமே இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து பார்க்குறா பார்த்தியில இந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த பயம் மன பயம் சில பேருக்கு பார்த்தா அரண்டவா கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்பா அந்த பிரம்மை அப்படியே கண்ண முடிண்டே இருப்பா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியும் அப்படியே கண்ண முடியின்ண்டே இருப்பா இவ ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணும் அந்த எண்ணங்கள் சிதறல்கள் மனப்பக்குவம் இல்லாத நிலை இதற்கு நாம் என்ன செய்யணும் ஒரு சிலர் கும்பராசியில் இருக்கத்தான் செய்கிறா மனப்பக்குவம் இல்லை மன போராட்டம் வீணான மன தடுமாற்றம் தேவையற்ற சுழல்ல போய் சிக்கிக்கிறது இதை செய்யணும் அதை செய்யணும் விபரீதமான எண்ணங்கள் அந்த விபரீதமான எண்ணங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு தீர்க்கமான முடிவு சில பேருக்கு பார்த்தா தூங்கிண்டே இருப்பா அப்படியே புஷுக்கு பாட்டுன்னு எந்திரிப்பா வாரி சுட்டி என்ன அப்படியே பேந்த பேந்தன்னு ஒழிப்பா என்ன ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் அப்படிம்பா என்ன கனவு ஏதோ யானை விரட்டுறது போல அவது பார்த்தா பயந்து அப்படி அஞ்சு நடுங்கி ஒடுங்கிருவா சரி பயப்பட வேண்டாம் இந்த மாதிரிலாம் ஒரு சில இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி மனப்பக்குவம் இந்த மனப்பக்குவம் வந்துட்டாலே சிங்கம் விரட்டினாலும் ஹத்தி விரட்டினாலும் நமக்கு எந்த ஆபத்தும் உண்மையா விரட்டினாலே வராது பகவான் இருக்கா எல்லாத்துக்கும் மேலே கனவுல விரட்டினா என்ன வரப்போறது ஒரு ஆபத்தும் வராது இப்படியாக கிரகத்தின் சுழற்சி முற்றிலும் இந்த வாரம் ஐந்து கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கிறதுனால ஜென்மத்தில் நட்பு கிரகம் உட்கார்ந்துருக்கா இது ஒரு பெரிய பிளஸ் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் கிரகத்தின் சுழற்சி நல்லது செய்கிறதுனால எழுபத்தி ஏழு சதவீதம் நற்பலன்களே உங்களுக்கு கிடைக்க போறது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஐந்தும் ஏழும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்க பரபிரமணே நமக்கு ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடியவில்லை வார பலனை பார்க்க போகிறோம் கிரகத்தின் சுழற்சி என்ன செய்ய போகிறது அன்றாடம் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நமக்கு தாக்கத்தை தருமா சாதகத்தை தருமா பாதகத்தை தருமா இப்போ நாம பார்க்க போறோம் மீனராசி கோணராசி தனுஷு கோணம் கன்னி கோணம் மிதனம் கோணம் சரி சந்திரனும் சூரியனும் ஜென்மத்தில் இருக்கால என்ன செய்ய போறா அவா ஏழாம் இடத்தை பார்க்கறா ராகு செவ்வாய்சியருக்கு திருத்தியஸ்தானத்தில் இருக்கால அது பெரிய பலமாச்சே பயப்பட வேண்டாம் அவ ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கியத்தை பார்க்கறா புதனும் சுக்கரனும் சேர்ந்தாலே அவர் நாலு குடையவராச்சே மூணு குடையவராச்ச அவர் நல்லவா இல்லையே ரெண்டு பேரும் பன்னெண்டுல மறைஞ்சா இதுதான் நமக்கு விதியோகம்னு பேர் இந்த விதியோகம் கிடைச்சாலே பல காரியங்கள் தன்னால் நடக்கும் இந்த வாரம் முதல்ல வம்பு வழக்கு தீரும் சுபகாரியங்கள் நடக்கும் வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலைக்கு அலைஞ்சுன்னு இருக்கோ வேலை கிடைக்கலையேன்னு சிறு வருத்தம் அந்த வருத்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த வாரம் தீர்க்கமான வாரம் சுபிட்சமான வாரம் சுகமான வாரம் நிம்மதியான வாரம் மகிழ்ச்சியான வாரம் இரவு படுத்தா தூங்க முடியலையே ஏதோ போட்டு அமுக்கிற மாதிரி நம்மளெல்லாம் தோணுத என்ன செய்யறத அந்த பிரமை நீங்கிடும் சில பேர் பார்த்தா தூங்குறச்சே என்னமோ போட்டு உடம்பெல்லாம் அமுக்கி மூச்சு விட முடியாமல் தண்ணறி போய் வைகுண்டம் போகிற மாதிரி கனவு கண்டுருவான் காத்தால் தூங்கி எழுந்தோன்னே என்ன அப்படி அரண்டு உரண்டு நிற்கிறல என்ன ஆச்சுன்னா ராத்திரி நான் செத்து போகிற மாதிரி கனவு கண்டேன்பா அப்போ உயிரோடு நிக்கிறேல அது மறுபிறவி போல நாம் நினச்சிக்கணும் பயப்பட வேண்டாம் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் எப்போ நாம் பூமிக்கு வந்தோமோ பூ உலகத்துக்கு வந்தோமோ ஒரு நாள் வைகுண்டம் போய்த்தான் ஆகும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட நாள் பிரம்மனுக்கு தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது நாம் பதினாறு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணணும் அந்த மூச்சு பயிற்சி பண்ணாலே அந்த எண்ணங்கள் உதயமாகும் அந்த மூச்சு பயிற்சி பண்ணால் மனப்பக்குவம் வரும் அப்போ நாம் வைகுண்டம் போகிறத பற்றி கவலைப்படைய மாட்டோம் எல்லாம் பகவான் பார்த்து பார்த்து நான் அமைதியாக இருப்போம் நாளைக்கு வைகுண்டம் போகிறோம் இன்னைய வரலாம் மகிழ்ச்சியாக இருப்போம் காரணம் அந்த மனப்பக்குவம் ஆகிப்போச்சு அந்த மனப்பக்குவம் ஆகிறதுக்கு நாம் பயிற்சி பண்ணணும் இதைத்தான் செய்யணும் இதைத்தான் துறவிகளும் செய்தால் முனிகளும் செய்தார் தவசிகளும் செய்தார் யோகிகளும் செய்தார் ஞானிகளும் செய்தார் மனிதனும் தெய்வமாகலாம் இப்படியாக கிரகத்தின் சுழற்சி இந்த வாரம் மிக அபரிதமாக இருக்கிறதுனால மீனராசிக்காரளுக்கு சுபிட்சமான சந்தோஷமான சௌக்கியமான வாரம்னு சொல்லலாம் மறக்காமல் மாத அமாவாசையை மறக்காமல் பசுக்களுக்கு பூமிக்கு மேலே விளையக்கூடிய முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கறிகாய்களை சாப்பிட்றதுக்கு தாங்கும் ஐந்து வகையான சாதம் பண்ணி அது கவலை உருண்டைன்னு பேர் அதில் எள்ளு சேர்த்து வாழைக்காய் சேர்த்து அகத்திக்கீரை சேர்த்து வாழை இலையில் வச்சு அதை பசுக்களுக்கு தாங்கும் தவறாமல் பதினாறு வகையான பழங்கள் நாம் ஆரஞ்சு சாப்பிட்றோம் ஆப்பிள் சாப்பிட்றோம் திராட்சை சாப்பிட்றோம் வாழைப்பழம் சாப்பிட்றோம் பகவான் இறைவன் பதினாறு செல்வத்தை நமக்கு தந்திருக்கார் நாம் பசுக்களுக்கு பதினாறு வகையான பழங்களாக சாப்பிட கொடுக்கணும் நமக்கு கடன்கள் தீரும் உபாதைகள் தீரும் கஷ்டங்கள் தீரும் மன பிரம்மை தீரும் சுபிச்சமான சுபகாரியங்கள் ஆற்றுல கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தீராத சகலவிதமான பிரச்சனைகளையும் எம்பெருமான் தீர்த்து வைப்பார் இந்த மாத அமாவாசையை தாங்கள் அனுஷ்டிக்க வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை இந்த அமாவாசையை பற்றியும் பசுக்களை பற்றியும் தாங்களுக்கு அறிய வேண்டுமாக இருந்தால் விளக்கம் தேவைப்பட்டால் அடியினை தொடர்பு கொண்டு பேசலாம் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் ஏராளமான பசுக்கள் இருக்கிறது நாங்கள் அணுதினமும் ஒவ்வொரு நாளும் பசுக்களுக்கு பழத்தை தர்றோம் ஒவ்வொரு நாளும் பசுக்களுக்கு பச்சை கரிகாய்களை தர்றோம் மறக்காமல் தவறாமல் முப்பத்திரெண்டு வகையான பச்சை கரிகாய்களை நாம் அமாவாசை தினத்தன்னைக்கு தரோம் இதனால் நமக்கு முழு பலனை பகவான் தர்றார் முன்னோர்கள் நம்மளை விட்டு போனவா சாந்தி ஏற்பட்டு நம்ம ஆத்துல வந்து பிறப்பா நமக்கு மனச்சாந்தி அவளுக்கு சாந்தி மீண்டும் நாம் அடுத்த வார ராசி பலாபலன்கள் சந்திப்போம் மீன பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் வெகு சிறப்பு மிக்க வாரம் எடுத்த காரியங்கள் அத்தனையும் நமக்கு நடந்தே தீரும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பூரணமான பரிபூரணமான சம்பூரணமான பலன்களை பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் ஐந்தும் எட்டும் ஒன்பதும் மீண்டும் நாம் அடுத்த வார ராசி பலாபலன்களில் சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய